தொலைக்காட்சியின் நேர்லைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழா மமுதை தாய் ஊட்டுவது போல் உங்கள் தமிழ் அந்நிய மொழியாயினும் ஆங்கிலம் தன்னை அருமையாய் தந்தீர் கசக்கும் கணிதத்தையும் கல்கண்டாய் அள்ளி தந்து இப்படி எல்லா பாடங்களையும் தந்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நேரம் நல்ல நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் பொன்னான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்மோடு நேரலையாக ரொம்ப நாள் கழிச்சு போன வாரம் வந்தாரு இந்த வாரம் வந்திருக்காரு சோ இப்போதான் வந்து ஒரு லைவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே நாங்கெல்லாம் உள்ள வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ விஜய் சேது நாராயண் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் குரு ஓட நாளான அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆசிரியர் தின அல்வாடட்களையும் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் அன்பர்களே. ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய புது யோகத்துக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆச்சு இது எத்தனாவது ஷோ லைவ் மட்டும் லேனிங் நீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம இதுலயே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேமா இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டுருக்கு இதில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் இதுக்கு வந்து நம்ம புது யுகம் இதுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களை மாதிரி இருக்கவங்க அதே மாதிரி தொகுப்பாளர்கள் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் என்னையும் அழகாக காட்டக்கூடிய மேக்கப் மேன் ஸோ எல்லாருக்கும் தான் இந்த இது நன்றி போகும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ராகுகேது பயிற்சிக்கு வந்து உங்களுடைய அன்பை காட்டினீங்க ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ டேரக்ட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் அதில் கொடுத்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களால் தான் ஐ மீன் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம என்ன நம்ம கட்டுறோமோ அதுதான் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் அதையும் நீங்கள் புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தூரம் நீங்கள் ஆதரவு கொடுத்தனால தான் இன்னும் பண்ணுறோம் இன்னும் பல ஷோஸ் நீங்கள் கொடுக்குற தைரியத்தினால இன்னும் நம்ம நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப நன்றி நேர்களே இன்னொரு இருபத்தி ஒரு வாரத்தில் நம்ம இப்போ இரநூறாவது

ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை பொதுவாகவே இந்த சனிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து பௌர்ணமி முடிஞ்சு சில நாட்கள் ஆச்சு இந்த பௌர்ணமி அமாவாசைகளை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சனி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்காக கும்பிட்றவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட இது வந்து கிருஷ்ணனுக்காக முருகனுக்காக இப்படி எல்லா தெய்வங்களுக்காகவும் ஒரு நாட்களாக இருக்கு இந்த நாளுடைய ஸ்பெஷல் என்ன சார் கண்டிப்பா இப்போ சனீஸ்வ சனீஸ்வர பகவான் பத்தி சொன்னாங்க அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது வந்து இதை பொறுத்த வரைக்கும் பொங்கு நாலுன்னு பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பாக நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா சனீஸ்வரமாக சனீஸ்வர பகவானை பார்த்து யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க அது ஒரு மித் அதாவது ஒரு தப்பான ஒரு செயல்பாடுகளை எல்லோரும் சொல்லிட்டாங்க சனீஸ்வர பகவானை போல் கொடுப்பார் இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தொழில்காரகனான சனீஸ்வர பகவான் நினச்சாதான் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருக்கட்டும் நீங்கள் தொழிலதிபராக இருக்கட்டும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானோட இது இருக்கணும் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை எதில் வந்தாலும் ஒரு ஆளுமை சனீஸ்வர பகவானோட குணம் என்னென்னா சில பேர் சித்தரிக்கிறாங்க அப்படி இல்லை சனீஸ்வர பகவான் ரொம்ப அன்பானவர் அப்படிங்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பார் பணிவாக இருப்பார் சில பேர் அது முரடன் சனீஸ்வர பகவான் கிடையவே கிடையாது சனீஸ்வர பகவான் உங்களை திருத்துவார் சனீஸ்வர பகவான் இப்போ இந்த நாட்டு சனீஸ்வர பகவான் வரும்பொழுது ஏழ்ற காலங்களாக இருக்கட்டும் அஷ்டமத்தில் சனி இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கும்போது அவர் பல தடைகளை கூட நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொழிலதிபர்களோட ஜாதகங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய சொத்து சுகத்தோடு இருக்கிறவங்களோட ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானோட அருள் இருந்தால் தான் வர முடியும் அதே மாதிரி நிறைய தடைகளை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானோட அருள் இருக்கணும் ஆனால் நீங்கள் நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த கிரக அரசரையும் நீங்கள் விட அவங்க வழிபடக்கூடிய வந்து தெய்வங்கள் அதாவது அவரை குருவாக ஏற்றுண்ட வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரையும் அதே போல ஆஞ்சநேய சுவாமியவும் அப்டING போது இந்த வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம்ங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஏன்னா பொதுவா இன்னைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா? சனீஸ்வரன் வந்து எப்போதுமே நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. வாழ்க்கையில அது பொங்கு சனியா இருந்தாலும் சரி, नीச்ச சனியா இருந்தாலும் சரி. அதனால இந்த கேள்வியை கேட்டேன்னா நம்ம கூட பேசுறதுக்கு நேர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க? まりமா உங்களுடைய டிவி வால்யூமை மட்டும் கம்மி பண்ணுங்க சார் கிட்ட உனோட கேள்வி. கொஞ்சம் எனக்கே கேக்குதே. கேக்குதா? நீங்க வெளிய வந்துருங்க, ஃபோன் எடுத்துட்டு. ஆ சரி. சொல்லுங்க. சார் கிட்ட உனோட கேள்வியே கேட்கலாம். காலை வணக்கம் மாரியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார். நல்லா இருக்கேம்மா, நீ ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க ப்ளேலி பாக்கற இடத்துல இருந்து இப்பவேறமே ராஜி கேவி சனி ஒரு முப்பது வருஷ காலமும் எங்களுக்கு பார்த்து பார்த்து எவ்வளவு ஸ்தலங்களுக்கு போய் ஓஞ்சிட்டோம் பாத்துக்கோங்க இன்னும் தீண்ட பாடங்கள் இல்ல இப்ப பேரன் ஜாதகத்தை பார்த்து நீங்க சொல்லணும் தாராளமாமாம்மா அம்மா இதை வரைக்கும்மா நீங்கள் சொன்னீங்க ஒரு முப்பது ஆண்டு காலமாகவே இதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும்மா இந்த பொதுவான பலன்கள் இப்போ நாங்கள் நான் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மடியன் வர்றதாக இருக்கட்டும் மித்த எந்த கன்சல்டன்ட் இதில் வர்றவங்களாக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒருத்தரோட வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்க முடியும் பட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை இதை நான் அன்பாக எல்லாருக்குமே பணிவோடு சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் உங்கள் குடும்ப ஜோதிடத்தை போய் பண்ணும்போது

ஆமாம் இது வந்து ஒரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த பெயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்து சந்தோஷமாக நீங்கள் வச்ச பெயராக தான் இருக்கும் இந்த பெயர் மாற்றுறதுனால வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போகிறவங்களாக இருந்தால் உங்கள் விருப்பம் ஆனால் பெயர்னால் மாறுறதெல்லாம் மாறாது அதே மாதிரி தசை பார்த்து நீங்கள் விள விளக்கு வைக்கிறனாலையோ வீடு வாசல் மாற்றுறதுனாலலாம் மாறாது அந்த குழந்தையோட ஜனனகால ஜாதகம் அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவலும் உங்களுக்கு சொல்றேம்மா அவருடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அவங்க அம்மா அப்பா பிரிகிறாங்கன்ற ஒரு தவறான இதுக்கு போனீங்கன்னா அந்த குழந்தை மேல தவறான எண்ணங்கள் வருமா இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இருந்தது இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த பையனுக்கு நல்லா தான் உண்மை அதனால அந்த குழந்தைய வச்சு அம்மா அப்பா பண்றாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க மேல இருக்கிற தவறுகள் சரிங்களா உங்க குடும்பத்துல இந்த குழந்தைய அப்படி ஒரு பட்டம் கொடுக்காதிங்க தயவு செஞ்சு அப்படிங்கும்போது அந்த அவங்க அம்மா அப்பா பண்ணக்கூடிய தப்பு வந்து தான் காரணமே ஒழிஞ்சு இவங்க கிடையாது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க வழியில் இருக்க குலதெய்வம் ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் நீங்கள் ஒரு அம்மன் வழிபாட்டில் இருக்கிறவங்க அந்த அம்மனுக்கு விடாமல் வழிபாடுகள் பண்ணி நீங்கள் அவங்க சேர்ந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் வேண்டியிருந்தீங்களோ அதை உங்கள் குலதெய்வத்துக்கு போய் பண்ணிவிட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அந்த பையனை தப்பாக நினைக்காதீங்க நன்றி மாரிசுரிக்கா நீங்கள் நிறைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கால் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நேரலையில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாள் கேட்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குமே ஒரு திருப்தி இருக்காது சாருடைய நம்பர் நீ கீழே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அதை எடுத்துட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஃபுல்லாக உங்களுடைய மகன் மகள் உங்க ஜாதகம் உங்களுடைய கணவர் ஜாதகம் பேரன் ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நாள் போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்துட்டு கேட்டுட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த நேரத்தை பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் சொல்லுங்க பத்மாமா இருபது ஒன்பது சூரியன் உதிக்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அது எப்படிதான் குறைக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல இங்க வரக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் தினம் தினம் உங்களுக்கு அந்த போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை சாத்துக்கே அம்மா காலை வணக்கம் பத்மா அம்மா உங்க குழந்தை வந்து வணக்கம் சார் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு திடீர் காலை ஐந்து மணி அம்மா உங்க உங்கள் குழந்தை வந்து மிக சிறப்பாக இருக்கும்மா அதே போல் ஒரு சின்ன தகவல் நானே உங்ககிட்ட அன்பாக நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிம்மா அதுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அடிக்கடி உங்களை சொல்கிறது தாம்மா நீங்கள் வந்து இந்த கர்மாசை வந்து தொடர்ந்து நீங்கள் கேட்க கேட்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்கம்மா அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வழிபாடுகளுக்குள்ளே இறங்குங்க நவகிரகங்கள் உண்மையே ஜோதிடம் என்பது மட்டுமே உண்மை அந்த நவகிரகங்கள் உண்மை அப்படிங்கும் போது அதை தவிர்த்து உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வழிபாடுகள் அதை விட உண்மை ஏன்னா நவகிரகங்களோட சக்தி வாய்ந்தது தெய்வங்கள் தான் அப்படிங்கும் போது தெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் உங்களுக்குள்ள குடும்ப ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் நீங்கள் உங்க ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் உங்களுக்கே உண்டுமா அந்த மன ரீதியான அழுத்தங்கள் வந்து படிப்படியாக உங்களுக்கு விலகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா நன்றி வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது இன்னைக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேரம் நல நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் கால் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷமும் ஒரு சின்ன விஷயத்துலேயாவது நிம்மதி கிடைக்கணுமே சொல்லி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அதற்காக தான் நமக்கு நிறைய ஜோதிடர்கள் இங்கே வந்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து விஜய் சேதுநாராயண் அவர்கள் வந்திருக்காரு சார் சி நம்ம தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லும்பொழுது காளி இந்த மாதிரி கொடூரமான தெய்வங்களை வந்து வழிபடுறது ஒரு பக்கம் நல்லதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து சாந்தமான தெய்வங்களை வழிபடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே வந்து ஜோதிடர்கள்கிட்ட இருக்குது சாமி கும்புறவங்க கிட்டே இருக்குது இப்போது தாந்திரிக் அஸ்ட்ராலஜரா நீங்கள் எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறீங்க அதனால எந்தெந்த மாதிரி தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறீங்க கண்டிப்பாக முதல்ல மேடம் சொன்ன மாதிரி அதில் அந்த கொடூரங்கிற வார்த்தையை எடுத்துடலாம் அதில் கொடூரம் கிடையாது காளியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மாதிரி ஒரு மகாசக்தி கிடையாது இப்போ பாருங்களேன் இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அந்த காளியே பேச வச்சுட்டா போகிறேன் ஏன்னா இப்போ நீங்களே காளி ஸ்வரூபமாக நீங்கள் இருந்தாலும் அந்த கலர் வந்து காளி அப்படின்னு சொன்னாலே கருப்பு அப்போது அதோடய தன்மையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளினால் யார் ஒரு மகாசக்தி அப்படிங்கும்போது சிவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தெய்வமாக நீங்கள் கும்பிட்டாலும் சரி அப்போது அந்த சக்தி வேணும்னா சக்தி ஒரு வடிவானவங்க யார் பெண்கள் தானே அவங்க பார்க்குறதுக்கு மென்மையாக தெரியவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக இருக்கும்போது அவங்க அம்பாளாக இருக்காங்க கோபம் வரும்போது அவங்க காளியாக மாறுறாங்க அப்போ மேடம் கேட்ட சில பேர் சொல்கிறாங்க காளியை கும்பிடக்கூடாது கிடையவே கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தெய்வத்தை வந்து ஒரு தெய்வமாகவே பார்த்துட்டு இருந்தால் அது அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் பாவிக்கணும் என்னம்மா பாவிக்கணும் ஒரு பாட்டியாக நினைக்கணும் ஒரு சொந்தமாக நினைக்கணும் அப்போ அந்த மாதிரி பண்ணி பொழுது காளியை வழிபடுறதுனால எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி மேடம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு அது ஆக்சுவலாக அது ஒரு சூட்சமம் அது எங்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்கறனால அதை நாங்கள் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் நம்ம இதில் அந்த தடைகள் விஷயங்களில் வரும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தடைகள்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே லாக்டவுனில் இருந்துருக்கோம் கடவுள் கருணையில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழிகள் வந்துடுச்சு இப்போ இந்த தடைகள்ங்கிறது நாட் ஒன்லி ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லைங்க சில பேருக்கு தொழில் தடையாக இருக்கும் வேலைகள் போயிருக்கும் அடுத்தது வந்து நம்ம எந்திரிச்சு வரணும் அப்படின்னா சில பேருக்கு கடன் ரீதியான தொல்லைகள் இருக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து எதிரிகள்னால தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி துரோகிகள்னால எதிரிங்கிறவங்க நெஞ்சில் வந்து குத்துவாங்க துரோகிகள்ங்கிறவங்க முதுகில் குத்துவாங்க ஆனால் சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்திருப்போம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வரலாம் இதுக்கு நம்ம எளிமையான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் நம்ம பண்ண முடியும் ஆனால் இந்த தடைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அந்த தாந்திரிக ரீதியாக வரும்பொழுது பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நல்ல கற்ற ஜோதிடரிடம் ஜோதிடம் என்பதே உண்மை ஜோதிடர் பார்க்குறவங்க எப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் அந்த ஜோதிடத்தை பார்க்கும்போது இதுதாங்க பழமையான விஷயம் அப்போ அதை பார்த்துட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு அந்தரம் என்ன உங்களுக்கு யார் வந்து தடையை கொடுக்குறாங்க யார் வந்து உங்களுக்கு நட்பு ரீதியாக இருக்காங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க உங்கள் நண்பன் வந்து நண்பன் தான் அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது செய்யணும்னு நினச்சா அவங்க கெட்டது மட்டுமே தான் செய்வாங்க ஆனால் சில நேரங்களில் அந்த கெட்டவங்க இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் மனமிறங்கி மாற்றங்கள் வரக்கூடியது அதனால தான் அந்த சாஸ்திரங்களில் ரிஷிகள் சொன்னது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு அப்போ அந்த கெட்டவங்க மாறும்போது இதெல்லாம் எங்கே நீங்கள் பார்க்கணும் ஒரு கல் போட்டுறதுனாலையோ வீட்டு தசை மாற்றதுனாலேலாம் மாறாது அப்படிங்கும்போது நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் வந்து ஜோதிடத்தை நம்புங்க அதுக்குள்ள வழிபாடை தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாடுகளை தெரிஞ்சிட்டு அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக நான் அறுதிட்டு சொல்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட இதில் எப்படி நீங்கள் கேட்கலாம் சில பேர்லாம் ஒரு ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க ஜோதிடம் போய் பரிகாரம் போய் அப்படி சொல்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாதவங்க அதுக்குள்ளே வராதவங்களுக்கு தெரியாது சரிங்களா பகுத்தறிந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் என்ன காஞ்சி பெரியவரும் ஆதிசங்கரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் உண்மை எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கல் வந்து உழுகிறது போல் காக்கா எச்சம் போடும் அதே மாதிரி இந்த கா ஜாதகத்தில் இந்த நேரத்தில் வந்து இப்படி அடிப்படணும்னு விதியாக இருந்தால் விதி மாறாது ஆனால் அது வந்து ஒரு லாரியில் வந்து அடிபடுறதை விட அவங்க ஒரு சைக்கிள் வந்து அடிக்கும் அதே மாதிரி ஒருத்தர் அடிபடணும் கண்ணத்தில் யாருக்கிட்டோ அடி வாங்கணும் இருந்ததுன்னா அவங்க அந்த வழிபாடுகள் மூலமாக பண்ணும்பொழுது குழந்தை அவங்களோட குழந்தை கன்னத்தில் தட்டிட்டு போகும் இது தாங்க உண்மை ஸோ வந்து ஜாதகம் படி உள்ள இது தான் உண்மை அதே மாதிரி பரிகாரங்கள்ன்றது அது வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு தான் பரிகாரம் அப்போ யார் இப்போ வந்து பரிகாரம் பண்ணணும் நீங்கள் ஹோமம் பண்ணிட்டா மாறிடுமா கல் போட்டுட்டால் மாறிடுமா கிடையாதுங்க பரிகாரம் என்பது அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரணும் அதாவது அந்த இறைவனை வந்து நீங்க வழிபடணும் அந்த வழிபாடுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகள் வழிகள்னா அதுக்கான வழிதான் சுவாமி கொடுக்கும் இப்போ சுவாமிகள் கொடுக்கும் சில பேர் கிண்டலா கூட பேசுறாங்க மந்திரம் சொன்னா மாங்காலாம் காக்காதுன்னு அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நடத்தும் ஆனால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோயிலாக போயிட்டு இருப்பாங்க இப்போ மந்திரங்கள் அப்படிங்கிறது மாங்காய் காக்கலை அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்களை வந்து இறைவன் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கான வழிகள் பெரும் பெரும் தடைகள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து சமாளிச்சு போயிடுறாங்க முதுகல குத்துறது நெஞ்சில குத்துறதுல மனசு ரொம்பவே ஆழமா உடஞ்சு போயிடுறாங்க இன்னைக்கு கொரோனா நாள பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதுல இருந்து மன உளைச்சல் ரொம்ப கம்மி தான் ஆனா சின்ன சின்ன வார்த்தைகளால நிறைய பேர் நிறைய தவறான வழிகளுக்கு எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த தடைகள் எதனால வரும் அப்படி இல்லைன்னா இந்த தடைகளை எப்படி உடைக்கலாம் ஒரு சின்ன அட்வைஸா மேம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இல்லை பட் இருந்தாலும் இது சஜஷனாக எடுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே கேஷுவலாக சொல்கிற மாதிரி தான் இப்போ நம்ம தாந்திரிக ரீதியாக பண்ணும்பொழுது இந்த பிரயோகங்கள் சின்ன சின்ன தடைகள் இல்லைங்க நீங்கள் எப்போ ஏற்பட்ட தடைகளில் இருந்தாலும் போய் ஒரு வேளை எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதிரிகளோட தடைகளோ ஏதாவது எதிரின்னு நான் எதை யாரை மீன் பண்ணுறேன்னா சில பேர் யாராவது உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி தடைகள் இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு அஷ்டமி வருது இந்த அஷ்டமி வந்து மிக முக்கியமான அஷ்டமிங்க சரிங்களா அது மத்தியாஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த மத்தியாஷ்டமி வரும்பொழுது இது மிக சிறந்த காலம் இந்த அஷ்டமி அதே மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மனசுக்குள்ளே நீங்கள் நினைச்சுக்க வேண்டியது உங்கள் குல தெய்வத்தை நினச்சிக்கணும் குல தெய்வத்தை நினச்சிட்டு விநாயகரை நினைச்சி ஃபஸ்ட் விநாயகரை நினச்சிக்கோங்க விநாயகரை நினச்சிட்டு அதே மாதிரி உங்க குல தெய்வத்தை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காளியை மனசுக்குள்ளே நினைக்கலாம் நினைக்கலாம் இல்ல துர்கைய மன நினைக்கலாம் இல்ல வாராகியை மனசுக்குள்ள நினைக்கலாம் இப்ப நீங்க காளியை மனசுக்குள்ள நினைக்கும் பொழுது நீங்க மனசுக்குள்ள நினைச்சு கொண்டது ஓம் கிரீம் காளிகாயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இதை நீங்க எத்தனை தடவை செய்யறீங்களோ மனசுக்குள்ள மனசார ஒரு விளக்கு ஏத்திட்டு இந்த மனசார விளக்கு ஏத்தும் போது என்ன விளக்கு ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேப்ப எண்ணெய் விளக்கு அதே மாதிரி கருந்திரி சரிங்களா கருப்புக்குன்னு ஒரு சக்தி உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் போது அந்த கருப்பு திரியை எடுத்துட்டு அந்த கருப்பு திரியை எடுத்துட்டு பண்ணலாம் மேம் அப்படி இல்லனா அவங்க என்ன பண்ணலாம்னா வெள்ளை திரியை எடுத்து உங்க வீட்டுல கறி கட்டை இருந்தால் அந்த கறி கட்டையில எடுத்து பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பொருளை எரிச்சு அதை மையாக்கி அதையும் அதில் ரப் பண்ணிட்டு அதை விளக்கெண்ணெய் அதாவது வேப்ப எண்ணெய் தீபம் இழுத்துட்டு ஓம் கிரீம் காளிகாய ஸ்வாகான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான விஷயம் சொல்கிறேன் அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா மனசார கையில் வச்சுட்டு எனக்கு எப்பேற்பட்ட யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு இந்த தடைகள் போகணும் இதுக்கு மந்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் நிறைய இருக்குது தமிழில் இருக்கு அதை சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்கள் சங்கல்பங்கிறது உங்கள் சிந்தனைகள் தான் சங்கல்பம் அது சங்கல்பம்னா வேண்டுதல் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார உட்காரன்னு நினச்சிட்டு உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுத்துங்க சுற்றிட்டு அதை நம்பணும் நீங்கள் ந நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இந்த தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் நீங்கள் கிராமங்களில் பார்க்குறவங்களாக இருந்தால் நிலைகள் இருந்தால் அந்த இடத்துல விடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இதில் இருக்கு இல்லைங்களா விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த விளக்குல ஒரு கருப்பு துணி எடுத்துட்டு அந்த கருப்பு துணியை எடுத்துட்டு இன்னொரு விளக்கு போட்டு அதில் அந்த இதை போட்டுட்டு தெற்கு திசை நோக்கி உங்கள் வீட்டில் இது வந்து வாஸ்துவெலாம் கிடையாதுங்க கன்ஃப்யூஸ் ஆகிடாதிங்க தெற்கு திசைங்கிறது எம திசைன்னு பேர் அப்போது வந்து நீங்கள் அந்த திசையை நோக்கி நீங்கள் அதை விளக்கு ஏற்றிட்டு இந்த விளக்கு ஏற்றிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த யாருனால இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மனம் மாறுவாங்க இது அடுத்தவங்களை தண்டிக்கிற விஷயம் அல்ல அதை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது அவங்களே புரிஞ்சுப்பாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரடிக்ஷன் வர்றது காரணம் ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால வரும் அதே போல் எது எது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒரு வேலையினால் யாராவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது காலபைரவரை மனசார நினச்சிட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா கல் உப்பு கையில் எடுத்துக்கோங்க இது வந்து உண்மைங்க கல்லுப்பு தாந்திரிகம்ங்கிறது மிகப்பெரிய தாந்திரிகம் நீங்க நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஷோல உட்காந்தாலும் சரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஷோல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நே இருக்காங்க பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம்மா யாரும் பேசுறீங்க ஓகே சைலண்டா இருக்காங்க பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா கல்லுப்பு வந்து வீடு துடைக்கிறதுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க அது ஒரு பெரிய தெய்வீக சக்தி கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கறது நிறைய பேர் சொல்றாங்க பட் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி போய் சேருதுன்னு தெரியல சோ அத பத்தி ஒரு குட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க சொல்லி இப்போ இந்த கல்லுப்புங்கிறது ஆமாம் இது எல்லாருமே சொல்கிறாங்க அது உண்மைதாங்க அது வந்து கல்லுப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா பட் இது வந்து ஒரு வழிபாடுகள் ரீதியான விஷயம் இதுக்கும் மித்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கவங்களும் இதை பேசுகிறாங்க இது ரிலேட்டட் கிடையாது இது தமிழனோட பண்பாடு அதை புரிஞ்சுக்கோங்க கல்லுப்பு அப்படிங்கிறது இதில் நம்ம பண்ணக்கூடிய அந்த தாந்திரிக விஷயம் என்ன பண்ணணும்னா எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கும் என்ன தடைகள் உடைக்கும் இப்போது இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும் ஒரு ஆறு மாதங்கிறது நம்மளால் எல்லாத்தையும் கட்டி போட்டுருச்சு கட்டி போட்டுருச்சுன்னு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை நிறிகள் மாறி இருக்கும் இப்போ நார்மல் லைஃபுக்கு போகும்போது சில தடைகள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் இப்போ கணவன் மனைவியோட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் பெட்ரூமில் கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து அதை வந்து கொஞ்சம் அது பிளாஸ்டிக்கில் வச்சாலும் சரிங்க கிளாஸில் வச்சாலும் சரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்கள் குல தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதே மாதிரி விநாயகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதே போல் நீங்கள் நினைக்கக்கூடியது வந்து நீங்கள் கால பைர வரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதை உள்ளுக்குள்ள பெட்ரூமில் வச்சிருங்க இந்த பெட்ரூமில் நீங்கள் வைக்கும் எதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறோம்னா கணவன் மனைவியோடு இருக்கும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆரஸ் வரும் இது ஆனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் இது செவ்வாய்க்கிழமை வைக்கலாம் இல்லை சனிக்கிழமை வைக்கலாம் இதில் நீங்கள் வைக்கும் பொழுது குறிப்பாக நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு இத ஆரம்பிங்க இப்போ இந்த அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த நாளில் வைக்கிறீங்களோ வச்சு வைக்கிறீங்களோ அந்த நாளில் தான் அடுத்த வாரத்தில் இதை எடுத்துடணும் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குளியல் அறை இருக்குது இல்லைங்களா குளியல் அறைக்கு நீங்கள் போகும்பொழுது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் உங்கள் தண்ணியில் கலந்துட்டு அதை நீங்கள் குளிச்சு பாருங்கள் உங்களோட மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகிடுங்க இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் கொடுக்கும் இது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் ஆனால் இது பெர்மனென்ட் ரிலீஃபாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பரிகாரம்னு போய் ஏமாறாதீங்க அதே மாதிரி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கிடையாது பரிகாரம்ன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரம் அப்படிங்கும்போது இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைக்கே போகணும் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க புது இடத்துக்கு நான் போகணும் ஏதோ ஒரு தடையாகும் அப்படின்ற மாதிரி மனசு இருந்தால் ஒரு கருப்பு கலர் துணி எடுத்து அந்த கருப்பு கலர் துணியில் நீங்கள் செய்ய வேண்டியது கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சொத்திட்டு அதே மாதிரி உங்கள் குல தெய்வத்தை மனசில் நினைச்சு ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர்லையும் பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர்லேயும் துணி எடுத்து அதில் ஒரு ரூபா காசோ ஐநூறுரூவா உங்கள் வசதியை பொறுத்து எடுத்து கட்டி வச்சுட்டு இந்த கருப்பு கலர் துணியில் எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு நீங்கள் போங்க போயிட்டு அந்த காரியம் சக்சஸ் நீங்கள் எப்போ ஏற்பட்ட காரியங்களாக போயிருந்தாலும் அது தடையாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த காரியம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து எங்கேயோ ஒரு யார் கால் படாத இடத்துல ஒரு ஓரமாக ஓடுற தண்ணி இருந்தாலும் சரி இல்லையா நீங்கள் கவலையே எங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த வாஷ் பேசினில் திறந்து பண்ணிடணும் ஏன்னா இது நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு வகையான கழிவு அப்படிங்கும்போது அடுத்தவங்க கால் படக்கூடாது அது நம்ம மனிதாபிமானம் ரீதியாக பண்ணுறது நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கும்போது இதை நீங்கள் பொழுது என்ன ஆகும்னா ஃப்ரீனஸ் கிடைக்கும் இது தாந்திரிக ரீதியான விஷயம் குறிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் சேர்த்து பொழுது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரிதாங்க ஒருவேளை நல்ல காலமாக இருந்ததுன்னா ஒரு நூறு கிடைக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் கிடைக்கும் பணத்தை நான் சொல்லல நல்ல விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது இல்ல உங்களுக்கு கத்துக்கக்கூடிய காலமா இருந்தால் கத்துக்கக்கூடிய காலமா இருந்தா வேகமா வந்து ஒரு கல்லு உழுகிறதுக்கு பல ஒரு சின்ன எச்சம் விடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் யார் மாத்துறாங்க ஜோதிடரா இல்ல அந்த கன்சல்டன்ட்டா கிடையாது இது எல்லாமே அவனருளாலே அவன்தாள் வணங்கி அந்த இறைவன் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமே விழுந்து ஒரு ஜோதிடரோ ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோ மாத்திரன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களையும் நம்புங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களையும் நம்புங்க யார் தன்னை சாமின்னு சொல்கிறாங்களோ நம்பாதீங்க அப்படிங்கும் போது இது என்னோட தனிப்பட்ட கருத்து தேங்க்யூ இப்ப சென்னை மற்றும் திருச்சியில் பார்த்துட்டு இருக்கீங்களா சார் எங் உங்களை பார்க்கலாம் நேர்களுக்கு ஷியோர் மேம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம பார்க்குறோம் அதே போல் ட்ரிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா புதன் வியாழன் பார்க்குறோம் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அடுத்த லெவலுக்கு வரலையா இப்போ நான் சொல்கிற பதிவு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டுமே நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க இதை நீங்கள் எனக்கு கால் பண்ண வேண்டாம் ஸோ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அடுத்தது எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை வருது இந்த மகாலய அமாவாசையில் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு பூஜைகள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது போது தாந்திரிக ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்றது உண்டு ஒருவேளை உங்களுக்கு விருப்பமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய பெயரை உங்களுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை திருப்பி சொல்கிறேன் அது வ வசதி படைத்தவங்க தயவு செஞ்சு இதை காண்டாக்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வசதி படைச்சி கொடுத்தவங்களோட உங்கள் பணத்தை தாங்க உங்களுக்கே கொடுக்குறேன் நாளாக ஒன்றும் பெருசாக இதில் தொண்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க ஃபீஸ் கட்டுறவங்களோட காசை சேர்த்து சேர்த்து தான் முடியாதவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அதனால விருப்பப்படுறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் அட்ரஸையும் கொடுத்துட்டிங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பத்து நாள் நாளுக்குள்ளே அவங்க வீடு தேடி சில பொருட்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அதை எப்படி செய்யணும் வழிபாடுகள் செய்யணுங்கிறதும் கற்றுத் தரேன் இது என்ன பண்ணுன்னால் இமிடியட்டாக உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் இதை நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் ஒரு எளிமையான கட்டணங்கள் வாங்கிக்குவோம் அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பதியிறீங்களோ அவங்க வீடு தேடி அந்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சு வச்சிடுறோம் ரொம்ப நன்றி சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க எங்களுக்காக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு மிக நன்றி ரொம்ப நன்றி வேணும்